கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே ஆராதனைக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லப்படுகிற இந்த நாளை குறித்து நாம சந்தோஷப்படுவோம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார், அவருடைய மரணம் நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த வெற்றி நாளுக்காக ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது துக்கமான நாள் அல்ல, நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த நாளில் ஆண்டவர் இயேசு மரித்தார், ஆகவே நம்ம துக்கமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று இந்த நாளை குறித்து சொல்லியிருக்கிறது. ஆகவே அதனால தான் ஆங்கிலத்தில் இதற்கு குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறார்கள், தமிழில் இதற்கு பெரிய வள்ளி, புனித வள்ளி. ஆகவே இது வெற்றியின் வள்ளி. ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா என் கூட சேர்ந்து பாடுங்க. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உன்பேலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உன்பேலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திருவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உன்பேலத்தா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உன்பேலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திருவே. எல்லாரும் நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திருவே. ஆபத்து நாடு அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாடு அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, எல்லாரும் உம்மை உயர்த்திருவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திருவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பேலத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பேலத்தா. நன்றி நன்றி ஐயா, எல்லாரும் உம்மை உயர்த்திருவேன். சொல்லுவோம் நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திருவே. உம்காரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம்காரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, எல்லாரும் உம்மை உயர்த்திருவே. சொல்வோம் நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திருவே. உம்காரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம்காரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்தி.
தீருவேன். எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திருவேன். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திருவேன் எல்லாரும், நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திருவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. எல்லாரும் இதுவரை நடத்தி சேர்ந்து பாடுவோம். காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, தண்ணீரை காடத்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். தண்ணீரை காடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திருவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திருவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் உம்மை உயர்த்திருவே செதலர். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திருவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை காடத்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினே உம்பேலத்தால். தண்ணீரை காடந்தேன் சோதனை செய்தேன் மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து உம்மை உயர்த்திருவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திருவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திருவேன். செய்தேலர நன்றி. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தந்தார், ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்தார், ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தந்தார். அவர் நம்மை பாதுகாத்தார், நம்மை உயர்த்தினார். எல்லா அற்புதங்களையும் தேவன் நமக்கு செய்தார். அவர் நல்லவர், இயேசு நல்லவர். எல்லாரும் ஆண்டவரை நாம் இன்னொரு பாடல பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து வீட்டில் இருந்தான கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தாழ்மையிலே உன்னை நினைத்தவரை நீ துதி செய். நோய்களையும் குணமாக்கினவரை நீ துதி செய். மரணத்தின் கட்டுகள் உடைத்தவரை நீ துதி செய். உன்னை அழைத்தவர் உன்னை நடத்திடுவார் நீ துதி செய். நெருக்கத்திலே உன்னை நினைத்தவரை நீ துதி செய். குறைகளை எல்லாம் போக்கினவரை நீ துதி செய். கவலைகள் கண்ணீர் துடைத்தவரை நீ துதி செய். உன் தனிமையிலே துணை நின்றவரை நீ துதி செய். எழுந்திரு எழுந்திரு துதி வலி செலுத்தீர் ராஜன் வந்தாரே. எழுந்திரு எழுந்திரு துதி வலி செலுத்தீர் ராஜன் வந்தாரே. நம் ராஜன் வந்தாரே, இயேசு ராஜன் வந்தாரே. எழுந்திரு எழுந்திரு துதி வலி செலுத்திரு ராஜன் வந்தாரே. எல்லாரும்
எழுந்திரு எழுந்திரு துதி பலி செலுத்திடு. ராஜன் வந்தாரே, நம் ராஜன் வந்தாரே, இயேசு ராஜன் வந்தாரே. சிறகுகளா உன்னை அணைத்தவரை நீ துதி செய். எல்லாரும் செய். வழிகளில் எல்லாம் காத்தவரை நீ துதி செய். கோட்டையும் மரணும் மானவரை நீ துதி செய். தம் கரங்களில் உன்னை தாங்கினவரை நீ துதி செய். பாவத்தின் பீடியில் தப்புவித்தவரை துதி செய். எல்லாரும் சேர்ந்து போராட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நீக்கினவரை நீ துதி செய். பெற்ற வாழனை அனுப்பினவரை நீ துதி செய். தம் ராஜ்யத்தில் நம்மை சேர்ப்பவரை நீ துதி செய். எழுந்திரு எழுந்திரு துதி பலி செலுத்திடு. ராஜன் வந்தாரே. எல்லாரும் சேர்ந்து எழுந்திரு எழுந்திரு துதி பலி செலுத்திடு. ராஜன் வந்தாரே, நம் ராஜன் வந்தாரே, இயேசு ராஜன் வந்தாரே. எழுந்திரு எழுந்திரு துதி பலி செலுத்திடு. ராஜன் வந்தாரே. எழுந்திரு எழுந்திரு துதி பலி செலுத்திடு. ராஜன் வந்தாரே, நம் ராஜன் வந்தாரே, இயேசு ராஜன் வந்தாரே. தாழ்மையிலே உன்னை நினைத்தவரை நீ துதி செய். நோய்களையும் நோய்களையும் குணமாக்கினவரை நீ துதி செய். மரணத்தின் கட்டுகள் உடைத்தவரை நீ துதி செய். உன்னை அழைத்தவர் உன்னை நடத்திடுவார் நீ துதி செய். நெருக்கத்தின் நினைத்தவரை நீ துதி செய். குறைகளை எல்லாம் போக்கினவரை நீ துதி செய். கவலைகள் கண்ணீர் துடைத்தவரை நீ துதி செய். உன் தனிமையிலே துணை நின்றவரை நீ துதி செய். எல்லாரும் சிறகுகளால் உன்னை அணைத்தவரை நீ துதி செய். வழிகளெல்லாம் வழிகளில் எல்லாம் காத்தவரை நீ துதி செய். கொட்டையும் மரணும் மானவரை நீ துதி செய். தம் கரங்களில் உன்னை தாங்கினவரை நீ துதி செய். பாவத்தின் பிடியில் தப்புவித்தவரை துதி செய். போராட்டங்கள் எல்லாம் நீக்கினவரை நீ துதி செய். பெற்ற வாழனை அனுப்பினவரை நீ துதி செய். தம் ராஜ்யத்தில் நம்மை சேர்ப்பவரை நீ துதி செய். எல்லாரும் எழுந்திரு எழுந்திரு துதி பலி செலுத்திடு. ராஜன் வந்தாரே. எல்லாரும் எழுந்திரு எழுந்திரு துதி பலி செலுத்திடு. ராஜன் வந்தாரே, நம் ராஜன் வந்தாரே, இயேசு ராஜன் வந்தாரே. எழுந்திரு எழுந்திரு துதி பலி செலுத்திடு. ராஜன் வந்தாரே. எழுந்திரு எழுந்திரு துதி பலி செலுத்திடு. ராஜன் வந்தாரே, நம் ராஜன் வந்தாரே, இயேசு ராஜன் வந்தாரே. துதிப்பே அவரை துதிப்பே, துதிப்பே இயேசுவை துதிப்பே, துதிப்பே அவரை துதிப்பே, துதிப்பே இயேசுவை துதிப்பே. இன்னொரு முறை எல்லாரும் துதிப்பே அவரை துதிப்பே, துதிப்பே இயேசுவை துதிப்பே, துதிப்பே அவரை துதிப்பே.
இயேசுவை துதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவரை நாம் துதிப்போம். தாழ்விலே நம்மை நினைத்தார், நம்மை தூக்கி எடுத்தார். நம்முடைய எல்லா சோதனைகளிலும் ஆண்டவர் நம்மை தப்புவித்தார். நம்மோடு கூட தேற்றரவாளனாக இயேசு இருக்கிறார். நம்மை நடத்தினார், நமக்கு உதவிகளை செய்தார், நம்மை ரட்சித்தார். இன்றைக்கு இயேசுனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதற்குரிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த குட் ஃப்ரைடே, இந்த புனித வெள்ளி நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதில் நாம் துக்கமாக இருக்கல்ல, நம்ம வேதனைப்படல்ல, நம்ம சந்தோஷமாயிருக்க கர்த்தர் செய்து முடித்த ஆசீர்வாதங்களை நாம் சந்தோஷத்தோடு அனுபவித்து நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்க நம்ம இந்த ஆராதனைக்குள்ள வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் நாம் ஆராதிக்கலாமா? எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களால் முடிந்தால் நீங்கள் முழங்கால் படியிடுங்க, இல்லைன்னா நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை உயர்த்துங்க. தேங்க்யூ லார்ட், உடமை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் நல்ல கையை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிங்க. பெரியவர்கள் நல்ல ஆண்டவர் ஆராதிங்க. வாயத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவை துதிங்க, அவரை ஆராதிங்க. ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து இல்லை, இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். இது துக்க நாள் அல்ல, இது உயிர்த்தெழுதலின் நாள், இது சந்தோஷமான நாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்த நாள், சாத்தானை அழித்த நாள், பிசாசின் அதிகாரங்களை அடித்த நாள். இது நன்மையின் நாள், இது அற்புதத்தின் நாள். ஓ இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் கர்த்தரை நாங்கள் புகழுகிறோம், எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்கள் இரட்சகரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உயிர் தெழுந்தவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், சாத்தானின் தலையை நசிக்கிறவரை ஆராதிக்கிறோம், சாபத்தை வென்றவரை ஆராதிக்கிறோம், பாவத்தை மேற்கொண்டவரை ஆராதிக்கிறோம், எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரை ஆராதிக்கிறோம், வியாதியின் கூரை அழித்தவரை ஆராதிக்கிறோம், நோய்களை எல்லாம் குணமாக்கினவரை ஆராதிக்கிறோம், பாதாளத்திற்கு எங்களை தப்புவித்தவரை ஆராதிக்கிறோம், நரகத்தின் வாயிலிருந்து கர்த்தரங்களை மீட்டவரை ஆராதிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். வாசல் என்று சொன்னவரே, நல்ல மேய்ப்பன் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு நாங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நீ நல்லவர், இயேசு நீ நல்லவர். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் தேவன் நல்லவர், எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் அற்புதமானவர், எங்கள் தேவன் அதிசயமானவர். எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த பாடலை நாம் பாடுவோம், என் தேவன் பெரியவர். எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த பாடலை ஆராதித்து நாம் பாடலாம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. வர்ஷிப் யூ லார்ட், வர்ஷிப் யூ லார்ட். உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ ரெபேஷா மரவா கபாரவா ரிபாஷா துராமா கபாரவா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னங்கள் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே. இது வெறும் ஆன்லைன் சர்வீஸா ஆண்டவரே? இது எட்டாவே ஒரு ரெக்கார்டட் சர்வீஸாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. உடைய பிரசனம் இந்த ஆராதனையில் இறங்கணும், உடைய வல்லம் இந்த ஆராதனையில் இறங்கணும். இதை கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவருடைய ஜீவன் இந்த ஆராதனையில் இறங்கணும். தேங்க்யூ லார்ட், உமை துதிக்கிறோம். ப்ரேஸ் யூ லார்ட், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரியவர்,
என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர், வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. சேர்ந்து பாடுற விசுவாசமா, என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. வீண் போகாது நிச்சயமாகவே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். விசுவாசமா எல்லாரும் சொல்லுவோம், அங்கே சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் தேவன், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி சொல்வோம் உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். மனிதரில் நம்பிக்கை வைக்கவில்லை, பிரபுக்கள் யாரையும் நம்பவில்லை, மனிதரில் நம்பிக்கை வைக்கவில்லை, பிரபுக்கள் யாரையும் நம்பவில்லை, என் நம்பிக்கை அவர்தானே, என் வாழ்க்கை ஜெயம்தானே, என் நம்பிக்கை இயேசுதானே, என் வாழ்க்கை ஜெயம்தானே, என் தேவன் பெரியவர், தேவன் நல்லவர், கைகளை உயர்த்தி, என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி
உனக்கெல்லாம் வாய்க்கும். இன்னொரு பதம், என் தேவனை விசுவாசி. உனக்கெல்லாம் வாய்க்கும். ஆமாண்டவரே, நாங்க யாரையும் நம்பல, மனிதர் மேல நாங்க நம்பிக்கை வைக்கல, பிரபுக்களை நாங்க நம்பல. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான்பா. எங்க வாழ்க்கையில நிச்சயமா ஜெயம் உண்டு. உங்களை விசுவாசிக்கிறோம். நீரே உயிர் தெழுந்தவர் என்று விசுவாசிக்கிறோம். நீரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர் என்று விசுவாசிக்கிறோம். நீரே எங்களுக்காக சாபமானீர், நீரே எங்களுக்காக பாவமானீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே இன்னொரு முறை ஒப்படைக்கிறோம். உம்மாலே எங்களுக்கு வெற்றி உண்டு, உம்மாலே எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, உங்களால எங்களுக்கு சுகம் உண்டு, உங்களால எங்களுக்கு பலன் உண்டு, உங்களால எங்களுக்கு சந்தோஷம் உண்டு, உங்களால எங்களுக்கு வெற்றி உண்டு, உங்களால எங்களுக்கு எல்லா செழிப்பும் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நாங்களுமே ஆராதிக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக நீர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீரே. உமை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. யாரெல்லாம் இந்த ஆராதனையை உம்மோடு உண்மையாக எங்களோடு சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலே உம்முடைய ஜீவன் இறங்குவதாக. ஆண்டவரே, ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு, ஒருவேளை நடக்க முடியாமல், ஒருவேளை எழுந்திருக்க முடியாமல், ஆண்டவரே ஒருவேளை பலவீனத்தோடு, இருதயத்தில் ஏதாவது பிரச்சனையோடு, ஆண்டவரே ஒருவேளை கர்த்தாவே சரீரத்தில் எந்த இடத்துல பாதிப்போடு, சொல்ல முடியாத வேதனையோடு, யாராவது ஒரு சிலர் ஆண்டவரே இந்த ஆராதனையில இருந்து கொண்டிருந்தால், கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே நாங்கள் உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் அவர்கள் மேலே இறங்குவதாக. தேவனுடைய ஜீவன் இறங்குவதாக. கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குவதாக. சாத்தானுடைய கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்படுவதாக. கட்டுகள் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் சரீரத்தின் அந்த பகுதிகளிலே இறங்குவதாக. கழுத்தில் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. யூட்ரஸ் ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. வயிற்றில் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. முதுகு தண்டில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவர் இடுப்பில் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை எல்லா கிட்னியில இறங்குவதாக. ஆண்டவருடைய ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் ஆண்டவரே ஒவ்வொருடைய சரீரத்தில் இறங்கட்டும். பலன் உண்டாகட்டும். போராட்டங்கள் நீங்கட்டும். கடன் தொல்லைகள் நீங்கட்டும். பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இணைக்கப்படட்டும். இன்றைக்கு எங்களை நீர் இணைக்கும்படி எங்களுக்காக நீர் சிலுவையில மரித்தீரே. ஆகவே பிரிந்த குடும்பங்கள், பிரிந்த கணவன் மனைவி, பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வல்லமையினாலே இணைக்கப்படுவதாக. அற்புதங்களை செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறேன். பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஆகவே இது குட் ஃப்ரைடே. ஆகவே திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது நாம் சந்தோஷமாக இருக்கிற நாள். இது துக்கமான நாள் அல்ல. ஒரு சிலரை நம்ம பார்க்கிறோம், சிலர் பாரம்பரிய ஆலயத்திற்கு போகிறவர்கள். இந்த நாட்களில் கருப்பு துணியை அவர்கள் உடுத்தி கொண்டு போவார்கள். கேட்ட சொல்லுவாங்க, இது துக்கமான நாள். அதன் பிறகு வீட்டில் நல்ல உணவு இருக்காது. சில வீட்டில் துக்க கஞ்சி என்றே ஒன்று தயார் பண்ணி அதை குடிப்பார்கள். கேட்ட சொல்லுவாங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இறந்திருக்கிறார் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து இறந்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து விட்டார். இன்றைக்கு காலகட்டத்திற்கு ஆண்டவர் இயேசு கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆகவே இன்றைக்கு இது சந்தோஷமான நாள். இதை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே ஞாபகத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் நல்லவர், இயேசு வல்லவர், அவர் சிலுவையை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாம் ஒரு நல்ல ஆவிக்குரிய வெற்றி நிறைந்த வாழ்க்கையும், உலகத்தில் ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையும் நாம் வாழ முடியும். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் பரிதாபமானவர்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் இன்றைக்கு இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, பிரசங்கி நிருபி சுதந்தரி. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லலாம், ப்ரீச் ப்ரூவ் பொசஸ். இது மூன்றையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய வேதாமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1:17. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை,
சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இங்கே பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பவுல் என்ன இங்கே சொல்லுகிறார், ஆண்டவருடைய அழைப்பு என் மேலே எதனாலே அல்லது எப்படி இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார் அல்லது எதற்காக நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்பதை முதன்மையாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இந்த விஷயமே விளங்குவதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க அழைத்தார், உண்மைதான், அது தவறில்லை. ஆண்டவர் எனக்கு நன்மை கொடுக்க என்னை அழைத்தார், உண்மைதான். என் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஆண்டவர் அழைத்தார், சரிதான், அது ஒன்றும் தவறில்லை. அல்லது எனக்கு சுகத்தை கொடுக்க, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க அழைத்தார், எல்லாம் சரிதான். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்குற ஆசீர்வாதங்கள், நன்மை, செழிப்பு, நீடித்த வாழ்வு எல்லாம் ஆண்டவர் கொடுப்பதற்காக தான் நம்மை அழைத்தார். ஆனாலும் அதை எல்லாவற்றையும் விட மிகவும் முக்கியமான ஒரு அழைப்பு என்ன என்று இங்கே பவுல் சொல்கிறார். அந்த அழைப்பு எல்லாருக்கும் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு அழைப்பு. அது என்ன அழைப்பு என்றால், அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். பவுல் சொல்லுகிறார், என்னை ஆண்டவர் பிரசங்கிக்க அனுப்பினார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய அழைப்பை குறித்து நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை நம்மை தவிர வேறு யாரும் இந்த உலகத்திற்கு அறிவிக்க முடியாது. ஆண்டவர் ஒருவேளை நினைத்திருந்தார், ஒரு தேவதூதனை ஒரு தேசத்திற்கு ஆண்டவர் அனுப்பினால் போதும், இருக்கிற எல்லா தேசத்திற்கும் ஒரு ஒரு தேவதூதனை அனுப்பினால் ஒரே மணி நேரத்திலே இந்திய தேசத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களையும் ஒவ்வொரு தேவதூதர்கள் இயேசுவுக்கு கீழே கொண்டு வந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு வல்லமையும் சக்தியும் உள்ளவர்கள் தேவதூதர்கள். அவர்களை பயன்படுத்தி இயேசுவை ஆண்டவர், இயேசுவை இரட்சகர் என்று தேவன் அறிவிக்கலாமே. ஏன் அதை அவர் செய்யவில்லை? காரணம் என்ன? அவர்கள் சிட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியாது. ஆகவே ஆண்டவர் நமக்கு தான் ரட்சிப்பை கொடுத்தார், நமக்கு தான் பாவத்திலிருந்து விடுதலை என்ன என்று தெரியும், சாபத்திலிருந்து விடுதலை என்ன என்று தெரியும், நோயிலிருந்து விடுதலை என்ன என்று நமக்கு தெரியும், பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் நம்மை கொண்டு இந்த தேசத்தையும் நம்மை கொண்டு ஜனங்களையும் ரட்சிப்பதற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மை அவர் அழைத்திருக்கிறார். இதை இங்கே பவுல் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய அழைப்பை குறித்து சரியாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தேவன் நம்மை அவருடைய நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க நம்மை அழைத்திருக்கிறார். இதில் ஒரு வசனம் மிகவும் குறிப்பாக போடப்பட்டிருக்கிறது, அதை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். என்ன? கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு. அதாவது இங்கே பவுல் என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை, அல்லது கிறிஸ்துவின் சிலுவை என்றால் சிலுவை அல்ல, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள். நிறைய பேர் சிலுவையை அதிகமாக உயர்த்துகிறார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினதனாலே சாபமான அந்த சிலுவை இன்றைக்கு ஆசீர்வாதமான சிலுவையாக மாறிவிட்டது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இயேசுவை விட்டுவிட்டு சிலுவையை அதிகமாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா சிலுவை இருக்கும், வீட்டில் பார்த்தீங்கன்னா 4-5 சிலுவை இருக்கும், வீட்டில் ஜபாரையில் ஒரு சிலுவை இருக்கும், அப்போ அவங்க கழுத்தில் ஒரு சிலுவை இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சிலுவை வைத்திருப்பாங்க. அதிகமாக சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஞாபகங்கள், சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே வசனம் இங்கே சொல்லுகிறது, சிலுவை, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு. அப்படின்றால் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் வீணாக போகக்கூடாது. ஆகவே அவருடைய பாடுகள் மிகவும் முக்கியமானவைகள். யாருக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டார், யாருக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் கைகளில் கால்களில் மாணி அடிக்கப்பட்டதும் சாட்டையில் அடிக்கப்பட்டு அவர் பட்ட வேதனைகளும் பாடுகளும் யாருக்காக? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக. ஆகவே அவர் செய்த அந்த சிலுவை மரணத்தையும் பாடுகளையும் அந்த இரத்தத்தை சிந்தினதையும் வீணாக்க கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் இருக்கிற உழைக்கிறவர்கள், அப்பா அல்லது அம்மா அல்லது யாராவது ரொம்ப விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கி கொண்டு வந்தவர்கள் அந்த பொருளை பயன்படுத்துகிற இடத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உனக்கு இதனுடைய மதிப்பு தெரியாது, என்ன நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வாங்கினேன்,
பிள்ளைங்க ஒருவேளை சாப்பாடு வீணாக்கும் பொழுது அப்பா சொல்வார், என்னன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவ்வளோ காசு கொடுத்து இந்த அரிசியை நான் வாங்குறேன், அதனால் இந்த அரிசியை வீணாக்காத என்று அவர் சொல்லுவார். காரணம் என்ன, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பொருளினுடைய விலை. ஆகவே செலவு பண்ணுகிறவர்களுக்கும் சம்பாதித்து அதை விலை கொடுத்து வாங்கி கொண்டு வருகிறவர்களுக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியும். அதே போல இங்கே பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் சிலுவை, கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவருடைய ரத்தம், அவருடைய அடிகள், அவருடைய காயங்கள் வீணாக போகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் போய் சிலருக்கு சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவருடைய மீட்பு, அவருடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவருடைய வேதனைகள் என்னாகிறது, வீணாக போகிறது. இப்போ பவுல் சொல்கிறார், அவருடைய பாடுகள், அவருடைய வேதனைகள், அவருடைய ரட்சிப்பின் மேன்மை வீணாக போவதற்கு நாம் காரணமாக கூடாது. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார், ஆண்டவர் எனக்கு நன்மைகளை தருகிறார், ஆகவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார், ஆகவே கர்த்தருடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அதோடு நம்மை நிறுத்த சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் பட்ட பாடுகளையும், நான் பட்ட வேதனைகளையும், நான் சிலுவையில் செய்து முடித்த ரட்சிப்பின் மேன்மையும் நீ மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாய். நல்ல ஞாபகத்துக் கொள்ளுங்க, இந்த குட் ஃப்ரைடேல நீங்க ஒரு தீர்மானம் செய்யணும், என்னன்னா நீங்களும் நானும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால், ஆண்டவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய வேதனைகளை குறித்து, அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை வைத்து தான் இந்த பாடுகளை இந்த ஜனங்களுக்கு சொல்லும்படிக்கு அழைத்திருக்கிறார். அதனால்தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க என்னை அனுப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து, அவருடைய ரட்சிப்பின் மேன்மையை குறித்து, அவர் என்னவெல்லாம் சிலுவையில் செய்து முடித்தாரோ அதை குறித்து சொல்வதற்கு எனக்கு திறமை இல்லை, எனக்கு நல்ல சாதுரியமான வார்த்தைகள் இல்லை, நான் அந்தளவுக்கு படித்தவன் இல்லை என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடாது. அவர் சொல்லுகிறார், சிம்பிளாக ஏதாவது ஒன்று இயேசுவை குறித்து பேசி அந்த விவரத்தை அந்த ஜனங்களுக்கு சொல்வதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரனே, நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம், ரட்சிப்பை பெற்றிருக்கலாம், ஆண்டவருடைய மேன்மையை நீ பெற்றிருக்கலாம், ஆனால் அதோடு உன் வாயை அடைத்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தர் இயேசுவை குறித்து, அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து, அவர் நமக்காக செய்து முடித்த இந்த ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு போய் பிரசங்கிக்க வேண்டும். நீ பிரசங்கிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆண்டவர் உண்மையிலே வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பிரசங்கிக்காவிட்டால் பிரசங்கத்தை வேறொருவர் செய்ய முடியாது, இயேசுவை குறித்து வேறொருவர் அறிவிக்க முடியாது, அறிவிக்காவிட்டால் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவன் இயேசு இல்லாமல் மரித்தால் அவன் நரகத்திற்கு போவான். அதற்குரிய கேள்வி உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கப்படும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்வார், நான் செய்து முடித்த ரட்சிப்பை நீ உணர்ந்து அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல சொல்லவில்லையே, ஏன் சொல்லவில்லை என்ற ஒரு கணக்கு நம்மிடத்தில் கேட்கப்படும். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள். இந்த 1 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் சொல்கிறார், நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வருகிறேன், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறபடினால நான் ரொம்ப, அதாவது நான் ரொம்ப பெருமையான பற்றி சொல்ல முடியாது, ஏனென்றால் அது என் மேல் விழுந்த கடமை. பிரசங்கித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு பாடுகளையும் வேதனைகளையும் அநேக நஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிற பவுல் சொல்கிறார், நான் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை என்றால் இது என்மேல் விழுந்த கடமை என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் அநேகர் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது. கடைசியாக நீங்கள் ஒரு ஆளுக்கு இயேசுவனுடைய அன்பை குறித்து சொல்லி எவ்வளோ நாட்கள் ஆகியிருக்கிறது, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கடைசியாக எப்போ இயேசுவை குறித்து ஒருவருக்கு நீங்கள் சொன்னீங்க, இயேசுவை குறித்து கடைசியாக எப்போ சொன்னீங்க, யோசனை பண்ணி பாருங்கள். அப்போது தினந்தோறும் அடிகளோடும் வேதனைகளோடும் பசியோடும் பட்டினியோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி கொண்டிருக்கிற பவுல் அதை குறித்து மேன்மையாக சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், இது என்னுடைய கடமை, இதை நான் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ.
சொல்லிக் கொண்டிருக்கிறவரே நான் இதை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். சொல்லாமல் உட்கார்ந்து அழகா சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் என்ன சொல்ல போகிறோம் இதை குறித்து? இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். முதலாவது பாயிண்ட் என்ன? பிரசங்கி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்களுக்கு அறிவியுங்கள். உங்களால் முடிந்த வரை உங்களுக்கு தெரிந்த பாஷையில், உங்களுக்கு தெரிந்த சாதாரண வார்த்தைகளிலே, உங்களுக்கு தெரிந்த இயல்பான வார்த்தைகளிலே, ரொம்ப அழகான வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் தேவையில்லை. சிம்பிளா ஒரு ஆளுக்கு புரிகிற மாதிரி, அவருக்கு விளங்கி கொள்ளுகிற அளவுக்கு ரொம்ப அழகா சிம்பிளா நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவியுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் அவருடைய சிலுவையும் சிலுவை பாடுகளும் இயேசுவின் ரத்தமும் வீணாய் போகக்கூடாது. அது வீணாய் போவதற்கு காரணம் நாம இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாள் போய் நின்று கணக்கு கொடுக்க நாம் நிற்கக்கூடாது. நாம் சொல்லணும், ஆண்டவரே உம்மை குறித்து உம்முடைய சிலுவை பாடுகளை குறித்து நான் ஜனங்களுக்கு சொன்னேன், ஆகவே உம்முடைய சிலுவையை நான் வீணாக்கவில்லை என்று தைரியமாய் அவருக்கு முன்பாக நாம் நிற்கலாம். ரெண்டாவதாக நாம் பார்க்க போகிற ரெண்டாவது விஷயம் என்ன? நிருபி, ப்ரூவ். அப்போஸ்தலர் 4:10 நான் படிக்கிறேன். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. இங்கே ஒரு சப்பானி பிறந்த தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாக இருந்தவன் அவன் எழுந்து நின்று விட்டான். பேதுருவின் மூலமாக அவன் எழுந்து நிற்கிறான். பேதுரு அவனை தேவாலயத்தின் அலங்கார வாசலில் அவனை கண்டு அவனை சுகமாக்கினார். ஆகவே அதை பார்த்து அங்கிருக்கிற அநேக யூதர்களும் அநேக இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கிருந்த ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர் மற்ற எல்லாரும் பயங்கரமாக கோபப்பட்டு அவனை பார்த்து அநேக கேள்விகளை கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்பொழுது தான் பேதுரு இங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோழுந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாய் நிற்கிறான். அப்போ இங்க பேதுரு என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி அவர் பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அவருடைய நாமத்தில் இருக்கிற ஒரு பெரிய வல்லமை அந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே இறங்கி அவனுடைய முழங்கால்களை முடக்கியிருந்த கரடு முரடாக இருந்த அவனுடைய முழங்கால்களை நேராக்கி அற்புதம் செய்து அவனை நடக்க வைத்தது. ரெண்டாவது என்ன? நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னுடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு நிரூபி. நம்ம சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏதோ எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எல்லாருக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறது போல எனக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறார், ஆகவே நானும் அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு மற்ற தெய்வங்கள் தேவையில்லை, எனக்கு இயேசு போதும் என்று ஒரு பெரிய வைராக்கியம் நமக்குள் இருக்கலாம். ஆனால் வெறும் வைராக்கியத்தை வைத்து கொண்டு இயேசுவுக்காக வாழ முடியாது சகோதரனே. உனக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். இங்கே பேதுரு அதை தான் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவையில் அறையப்பட்டவர்னா ஒன்றுமில்லாம பலவீனமாக எதற்கும் வல்லமை இல்லாமல் ஒப்பு கொடுக்கப்பட்ட உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டவர், யூஸ்லெஸ் வேஸ்ட்ன்னு நீங்கள் நினைத்து சிலுவையில் அறைந்தவரும் தேவனால் மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற, அப்படி அறையப்பட்ட அந்த இயேசு தேவனாலே எழுப்பப்பட்டிருக்கிறார் வல்லமையினாலே. அப்போ அந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கிரியை தான் இந்த மனுஷனுக்குள்ளே வேலை செய்தது. அப்போ நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு நம்மை பார்த்து நமக்குள்ளேயும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எதற்காக அந்த செய்தியை நாம் கேட்கிறோம்? ஏதோ இயேசு கிறிஸ்து எனக்கு சாபங்களிலிருந்து விடுதலையை கொடுத்தார், எனக்கு ஆண்டவர் பாவத்திலிருந்து மீட்பை கொடுத்தார், எனக்கு வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தார், எனக்கு வறுமையிலிருந்து செழிப்பை கொடுத்தார், நான் இப்பொழுது ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் பெருகியிருக்கிறேன், பலகி இருக்கிறேன், நான் உயர்ந்திருக்கிறேன், சிறந்திருக்கிறேன். இதை சொல்வதற்காக மட்டுமல்ல, நமக்குள்ளிருந்து ஒரு தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வெளியே போக வேண்டும்.
அதை தான் இங்கே பவுலனுடைய சவுல் பேதனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றார், இயேசு கிறிஸ்துவை அங்கே அறிவித்தார், 3000 யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். மறுநாள் அவர் தேவாலயத்திற்கு போனார், அங்கே அந்த சப்பானி உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய வல்லமை அவரை முழுவதுமாக நிரப்பியிருந்தது. அந்த நிரப்பின வல்லமையை அவர் அந்த மனுஷனிடத்தில் கொடுத்தார். அந்த தேவனுடைய வல்லமை, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்குள்ளிருந்து அவனுக்குள் ஊடுருவி சென்றது, அவனை எழுப்பி நிற்க வைத்தது. இது தேவனுடைய வல்லமை. தேவனுடைய பிள்ளையே, இந்த இந்த குட் ஃப்ரைடே நாளில் தேவனுடைய வல்லமை உனக்குள் இருந்து மற்றவர்களுக்குள்ளே ஊடுருவி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்மால் எத்தனை பேர் சுகமாக இருப்பார்கள்? நம்மால் எத்தனை பேர் விடுதலையாக இருப்பார்கள்? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சற்று நிதானித்து பாருங்கள், எத்தனை பேரை நீங்கள் தொட்டிருப்பீர்கள், அவர்கள் சுகமாக இருப்பார்கள். வேதவசனம் சொல்கிறது, இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தவர்களால் வியாதியின் மேலே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். இப்போ நான் கேட்கிறேன், விசுவாசமாக எத்தனை பேர் மேலே நாம் கைகளை வைத்திருப்போம்? உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் என்றைக்காவது உணர்ந்திருக்கிறீர்களா? நம்ம ஒன்று தான் நினைக்கிறோம், என்ன, இதெல்லாம் பாஸ்டருங்க கிட்ட தான் இருக்கும், இதெல்லாம் பெரிய பெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்க கிட்ட தான் இருக்கும், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள்கிட்டையும் சுவிசேஷர்கள்கிட்டையும் ஆண்டவருடைய வல்லமை இருக்கும். எங்கிட்டலாம் அந்த மாதிரி வல்லமை இல்லை பிரதர், நான் சொல்கிறேன், இல்லை, ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தி அவரே தெய்வம், அவரே இரட்சகர் என்பதை நிரூபிக்கிற நாட்கள். அதனால தான் நான் சொன்னேன், பிரசங்கி முதலாவது, ரெண்டாவது நிரூபி. இயேசுவை ஆண்டவர் என்று நிரூபியுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவை ஆண்டவர் என்று நிரூபியுங்கள். உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இயேசுவை ஆண்டவர் என்று நிரூபியுங்கள். நீங்கள் செல்கிற இடங்களிலே இயேசுவை ஆண்டவர் என்பதை வெறும் பிரசங்கத்தை மட்டும் பண்ணிவிட்டு சும்மா வந்து விடக்கூடாது, பிரசங்கம் பண்ணணும். அதே நேரத்தில் அவருடைய வல்லமை நமக்குள்ளிருந்து புறப்பட்டு வெளியே போகணும். வேதவசனம் சொல்கிறது, இயேசுவின் வல்லமை புறப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் மூலமாக அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்குள்ளே போனது. அதே வல்லமை பவுலுக்குள்ளிருந்தும் பேதருக்குள்ளிருந்தும் வெளியே புறப்பட்டு சென்றது. பவுலனுடைய உருமாள்களையும் கச்சைகளையும் எடுத்து வியாதிக்கு மேலே போட அவர்கள் சுகமானார்கள், பிசாசுகள் ஓடியது. வேதவசனம் சொல்கிறது, பேதுருனுடைய போகிற அந்த வழியில் நிழல் பட வியாதிஸ்தர்களை படுக்க வைத்தார்கள். வசனம் சொல்கிறது, படுக்கப்பட்ட அந்த நிழல் பட்ட யாவரும் சுகமானார்கள். தேவனுடைய பிள்ளையே, இதுதான் தேவனுடைய வல்லமை. இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? வியாதிகள் வருகிற நாட்கள், கொள்ளை நோய்கள் வருகிற நாட்கள், அநேகருடைய வாழ்க்கையில் நஷ்டங்களும் போராட்டங்களும் வருகிற நாட்கள். வாழ்க்கை ஏன் எனக்கு தேவையில்லை, ஆகவே சாகிறேன் என்று குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்கிற நாட்கள். இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி நம் மூலமாக இயேசுவின் வல்லமையை அவளுக்குள் கடத்தி நிரூபித்து இயேசுவே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிக்கை செய்ய வைப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்ன தீர்மானம்? இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நான் நிரூபிக்கப் போகிறேன். அப்போ சொல்ல 4:7 வசனம் சொல்கிறது, அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அந்த பிரதான ஆசாரியர், அங்கே இருக்கிற ஆசாரியர்கள், அங்கே இருக்கிற வேதப்பாளர்கள் எல்லாரும் மடக்கி இந்த பேதுருவை மடக்கி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நீங்கள் எந்த வல்லமையினாலே இதை செய்தீர்கள், நீங்கள் எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள். அந்த நாட்களில் அநேக நாமங்கள் இருந்தது, அநேக பெயர்கள் இருந்தது, அநேக மந்திரவாதிகள் இருந்தார்கள், அநேகர் வல்லமையும் சக்தியும் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த மனுஷனை அவன் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் எந்த பெயரும், எந்த மந்திரவாதியனுடைய பெயரும், எந்த தெய்வத்தினுடைய பெயரும், எந்த சக்தியும் வல்லமையும் அவனை சுகமாக்க முடியவில்லை. அதனால தான் அங்கே அவனை நடக்க பார்த்த அந்த ஆட்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எந்த வல்லமை இதை செய்தது எங்களுக்கு சொல்லுங்கள், எந்த நாமம் இதை செய்தது எங்களுக்கு சொல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் பொழுது ஜனங்கள் கேட்பாங்க, எப்படி அவர் சுகமானார், எதை நீங்கள் பயன்படுத்தினீங்க கேட்டால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், இயேசு என்கிற நாமத்தை நான் பயன்படுத்தினேன், இயேசுவின் நாமம் இவனுக்கு அற்புதத்தை செய்தது, இயேசுவின் நாமம் இவருக்கு வியாதியை சுகமாக்கினது, இயேசுவின் நாமம் இவருக்கு வேலையை கொடுத்தது, இயேசுவின் நாமம் இவருடைய பிசாசின் தொல்லையிலிருந்து இவர்களை விடுதலையாக்கினது, இயேசுவின் நாமம் இவருடைய
கடன் தொல்லையை நீக்கினது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னும் வல்லமை உண்டு. அந்த வல்லமையை பயன்படுத்த தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வெறும் நல்ல செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சந்தோஷமாக ஆண்டவருக்காக நன்றி சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவருடைய வல்லமையை நமக்குள்ளிருந்து மற்றவர்களுக்குள்ளே நாம் கடத்துவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள், ஆண்டவரே ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒருவரை இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வல்லமையினாலே சுகமாக்குகிற ஒரு கிருபையை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். நான் கைகளை வைக்கும் பொழுது அநேகர் சுகமாகணும், நான் ஜெபிக்கும் பொழுது அநேகர் விடுதலையாகணும். இயேசுவின் வல்லமை எனக்குள்ளிருந்து புறப்பட்டு செல்லுகிறதை இந்த நாளிலிருந்து நான் பார்க்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், அவருக்கு பாரபட்சம் இல்லை. மூன்றாவதாக நம்ம பார்க்கிற இன்னொரு விஷயம், ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மூன்றாவது நாம் பார்க்க போகிறது என்ன? சுதந்திரி, பொசஸ். முதலாவது ப்ரீச், ரெண்டாவது ப்ரூஃப், மூன்றாவது பொசஸ். பிரசங்கி, நிருபி, சுதந்திரி. மூன்றாவது சுதந்திரி என்ன? இங்கே வேதவசனம் நமக்கு என்ன இங்கே சொல்லுகிறது? இந்த வசனம் சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் தேவன் இயேசுவை ஒப்பு கொடுத்தாராம். வேதவசனம் என்ன சொல்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் தன்னுடைய குமாரனை அவர் அனுப்பும் பொழுது அவர் ஏதோ அவரிடத்தில் இருக்கிற மிகவும் மோசமானதில் கடைசியான ஒன்றை அவர் அனுப்பவில்லை. நம்ம எல்லாரும் நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் ஒரு ஏதாவது ஒரு உதவி கேட்கிறார்கள் என்றால் அந்த உதவியை நாம் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இருக்கிறதுலேயே நாம் கடைசியான ஒரு பொருளை அவளுக்கு உதவியாக நாம் கொடுப்போம். ஏனென்றால் மற்றவைகளெல்லாம் சிறந்தவைகள், நமக்கு தேவை. ஒரு அவசரத்துக்கு யாராவது ஒருத்தரை அனுப்பும் பொழுது கூட பாருங்கள் எப்படிப்பட்டவர்களை அனுப்புவோம். ரொம்ப யாரெல்லாம் ரொம்ப தேவையில்லாதவங்க அவங்கள தான் அனுப்புவோம். முக்கியமானவர்களை நம்ம வைத்துக்கொள்வோம். ஏனென்றால் முக்கியமானவைகள் நமக்கு தேவை, முக்கியம் இல்லாதவைகள் தான் மற்றவர்களுக்கு தேவை. ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது? இந்த உலகத்தில் ஆண்டவர் ரட்சிப்பை, ஜனங்களை மீட்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் அவருக்கு வந்தபொழுது அவர் என்ன செய்தார்? அவரிடத்தில் இருக்கிறதிலே மிகவும் சிறந்தது எதென்று பார்த்தார். அவரிடத்தில் இருக்கிறதிலே மிகவும் சிறந்தது அவருடைய குமாரன். ஆகவே அவருடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவரை கொண்டு ரட்சிப்பை நமக்கு தருவதற்கு தன் அவரை அனுப்பினார். அதுதான் இங்கே வசனம் சொல்கிறது. தன்னுடைய சொந்த குமாரனும் பாராமல், அவருக்கு இருந்தது ஒரே ஒரு குமாரன், அவருக்கு இருந்த ஒரு ஒரே ஒரு குமாரன். ஆகவே அந்த குமாரனை அனுப்பிவிட்டால் அவருக்கு வேறு குமாரன் இல்லை. ஆகவே இருந்தது அதுக்கு ஒன்றே ஒன்று, அதை அவர் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் என்ன செய்தாராம்? அதை நமக்கென்று அவர் கொடுத்தாராம். ஒப்பு கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒப்பு கொடுத்தார், போய்விட்டு வந்துவிடும் என்று சொல்லவில்லை, ஒப்பு கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே இதில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் அடங்கியிருக்கிறது. என்ன? அவரையே, சிறந்த அவரையே பிதாவாகிய தேவன் நமக்காக ஒப்பு கொடுத்து விட்டார் என்றால் இப்போ என்ன நடந்திருக்கிறது? ஒப்பு கொடுத்தார், அவரை ஒப்பு கொடுத்தவரை நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறணும், தேவனுடைய நன்மைகளை பெறணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த ஆசீர்வாதங்களையெல்லாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ரொம்ப முக்கியமானது என்ன? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமியிலே ஒப்பு கொடுத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை, ஜீவனை, ரத்தத்தை, சரீரத்தை எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்து பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தாரே, அது முக்கியமல்ல. அது முக்கியமல்ல. நிறைய பேர் நினைப்பாங்க அது ரொம்ப முக்கியம்னு. அது முக்கியமல்ல. எது ரொம்ப முக்கியம்? அவர் ஒப்பு கொடுத்து அவர் மரித்ததை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோமே, நான் பெற்றுக்கொள்கிறேனே, அதுதான் ரொம்ப முக்கியம். என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளினால அப்படின்னா அதனால நமக்கு ஒன்றும் லாபம் இல்லை. எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்பட்டுட்டானா லாபம் இல்லை, என் தம்பி ரட்சிக்கப்பட்டுட்டானா லாபம் இல்லை. எது முக்கியமானது? ஒப்பு கொடுத்தவரை நான் என் வாழ்க்கையிலே ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை என்னிடத்துல நான் கொண்டு வந்து என் வாழ்க்கைக்குள்ளே வைத்திருக்கிறேனே, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வசனம் சொல்கிறது இந்த இரண்டாவது பகுதி, அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஏன்
ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லலை, என்ன, தன்னுடைய சொந்த குமாரன் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தா, இது பரவலாக எல்லாருக்கும் போகிற விஷயம், பரவலாக எல்லாருக்கும். இங்கே ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன, அவரோடே கூட அப்படின்ற ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதுதான் ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னா, பிதாவாக இதேவன் இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தா, அவர் வந்து தன் வாழ்க்கை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் முடித்து விட்டார். இப்போ யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை தன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து வைக்கிறார்களோ, அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பிதாவினிடத்தில் இருக்கிற மற்றவைகள் எல்லாம் நமக்கு வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு வராது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவோடு கூட தான் அவருடைய ஆசீர்வாதங்களையும் சேர்த்து நமக்கு வைத்திருக்கிறார். இயேசு நமக்குள் வந்தால்தான் அவர் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற பிதா கொடுக்கிற மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் அவரோடு கூட நமக்கு வரும். அவர் வேண்டாம், எனக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அது வராது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் வரும். நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கலாம், நீங்கள் நல்ல திருமணம் பண்ணலாம், உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் பிதாவினுடைய பரலோகத்தின் ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் அது இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உள்ளே இயேசு வரும்பொழுது அவரோட தான் பிதாவினுடைய பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அப்போ இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேலையை இழந்திருக்கலாம், ஒருவேளை எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள், இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட உங்களுக்குள் வாழுகிறபடினாலே நீங்கள் எவைகளை இழந்தீர்களோ அவைகளை ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் திரும்ப தருவார். நீங்கள் இழந்தவைகளை சுதந்தரித்து கொள்ளலாம். சுதந்தரிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு இல்லாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. இயேசுவை யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷ வல்லமையை கொடுக்கிறார். இயேசுவின் மூலமாக இழந்த ஆசீர்வாதங்களை மீட்டுக்கொள்ளலாம். இயேசுவின் மூலமாக இழந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் மூலமாக இழந்த வியாபாரத்தின் நஷ்டங்களிலிருந்து ஒரு பெரிய லாபத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சுதந்திரிக்கிற வாழ்க்கை. ஏதாவது ஒன்றை சுதந்திரிக்கிறது, எது நம் கை விட்டு போனதோ, எது நம்முடைய வாழ்க்கை விட்டு இழந்து போனதோ, ஐயோ இனி இது எனக்கு கிடைக்காதே என்று வருத்தப்படுகிறவர்களுக்கு நான் சொல்கிற நற்செய்தி, நீங்கள் இழந்ததை சுதந்தரித்து கொள்ளலாம். யார் அதை தங்கள் வசம் வைத்திருந்தாலும் அதை ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் சுதந்தரிக்கலாம். கத்தர் அப்படி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுதான் இந்த குட் ஃப்ரைடேல தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல செய்தி. ஆகவே இந்த குட் ஃப்ரைடேவை சாதாரணமாக நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கியுங்கள். நான் நேற்றைக்கு சொன்னதை போலவே இந்த செய்திக்கு பிறகு இந்த நாள் முடிவதற்குள்ள உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுங்க, அந்த செல்ஃபி கேமராவை போடுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை யாராவது ஒரு சிலருக்கு நீங்கள் வாயை திறந்து அறிவியுங்கள். எந்த மெசேஜும் அனுப்பாதீங்க, யாருடைய வீடியோவையும் அனுப்பாதீங்க. நீங்களாக வாயை திறந்து இயேசுவை ஆண்டவர் என்று பிரசங்கியுங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை உங்கள் மூலமாக இன்றைக்கு போக வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபியுங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார். இதுவரைக்கும் நீங்கள் பெற்றிராத அல்லது தடைப்பட்டவைகள் எதுவாய் இருந்தாலும் அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு உண்டாகும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடுவோமா, நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் மூன்று காரியங்களை பார்த்தோம். எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். நாங்கள் உம்மை பிரசங்கிக்க வேண்டும். சாதுரியமான வார்த்தைகள் இல்லாமல் ஆண்டவரே எளிமையான முறையில் உம்மை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். ஏனென்றால் இது சிலுவை வீணாய் போகக்கூடாது, உம்முடைய பாடுகள் வீணாய் போகக்கூடாது, அதற்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே எங்களுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை சொன்னீர். ஆகவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க. ரெண்டாவதாக ஆண்டவருடைய வல்லமை எங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு சென்று அநேகரை தொடும்படி தேவனங்களை பயன்படுத்த எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் இந்த ஜெப நேரத்தில் கர்த்தாவே என்னை பயன்படுத்தும், என்மேலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், என்னையும் கர்த்தர் பயன்படுத்தும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் மேலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. மூன்றாவதாக எதையெல்லாம் ஒரு சில
இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இழந்தார்களோ அவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே, சிலுவை மரணத்தின் மூலமாக நீ செய்து முடித்த ரட்சிப்பினாலே, கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எதை இழந்திருந்தாலும் அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே அவர்கள் கைவசம் வரும்படி நான் ஜெபிக்கிறேன். நீ அற்புதங்களை செய்யும், சுகமும் விடுதலையும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே பங்காக மாறுவதாக. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு தனி நபரையும் ஆசீர்வதியும். அப்படி ஆசீர்வாதம் இவர்கள் மேலே தங்குவதாக. இந்த குட் ஃப்ரைடே நாளில் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இவர்கள் மேலே இறங்கும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் ஆசீர்வாதம் சமாதானம் செழிப்பும் இங்கிருக்கிற எல்லாரோடும், விசேஷமாக இந்த குட் ஃப்ரைடே நாளிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மேலே தங்கியிருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.